இந்த விடயத்தில் ஒரு மேலதிகமான விடயத்தை நான் வலியுறுத்திச் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரச்சனை என்பது ரகிங் என்பது பல்கலைக்கழகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயமாக பொதுவாக நோக்கப்படுகிறது. என்னால் இங்கே நடக்கிறபடினால அல்லது யூனிவர்சிட்டி என்ற வண்ணம் அப்புறம் செய்கிறபடினால, ஆனால் இது வெறுமனே பல்கலைக்கழகத்தின் பிரச்சனை மட்டுமல்ல, இது சமூகத்தின் பிரச்சனையாக இருக்கிறது. சமூகத்தில் இருக்கிற ஒரு குறைபாடாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியது. என்றால் பாடசாலை முடித்து பல்கலைக்கழகத்துக்கு நுழைஞ்சு இங்கே வந்த பிறகு இது ஒரு புதிய கலாச்சாரமாக இந்த மாணவர்களால் முன்னெடுக்கப்படுகிறது. காலத்துக்கு காலம் அதை நிறுத்துறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அது தொடர்ந்து கொண்டிருக்குது. இப்படியான பாரதூரமான கட்டங்களுக்கு வரையக்கில்ல, உண்மையிலே எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதிகள் மற்றும் மாணவ ஆலோசகர்கள் துணைவேந்தர் இந்த விடயத்தில் மிக கடுமையான நடவடிக்கையை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், எடுப்பார்கள், கட்டுப்படுத்துவார்கள். ஆனால் நாங்கள் இந்த ஒவ்வொரு காலம் பிரச்சனை வந்த பிறகு நாங்கள் இந்த என்ன சொல்கிறது சைக்கிள் டியூபுக்கு காத்து போன பிறகு பெச்சுட்ற மாதிரி இல்லாமல் சில முற்காட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. பல்கலைக்கழகம் அதை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஊடகங்கள் நீங்களும் இந்த விடயத்தில் மாணவர்களுக்கு அறிவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக பெற்றோருக்கும் சில பொறுப்பு இருக்குது. இப்போ மொபைல் ஃபோன்லேயே ஒரு சைபர் கிரைமுக்கு ஊடாக ஒரு மாணவனுக்கு இப்படியான மாணவனுக்கோ மாணவிக்கோ இப்படியான துன்புறுத்தல் கொடுக்கப்படுகிறதாக இருந்தால் இது குறித்து உடனடியாக அவர்கள் உரிய தரப்புகளிடம் முறைப்பாடு செய்ய முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும். பெற்றோர் அதை கண்காணிக்க வேணும். மற்றது இது தொடர்பான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்த பிறகு ஏற்கனவே துணைவேந்தர் கூறியது போல உண்மையிலே பெரும்பாலான மாணவர்கள் மிகவும் பின்தங்கிய வறுமையான சூழலிலிருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து வருகினோம். இதுக்குள்ளே வந்தோடனே ஒரு விதமான ஒரு வித்தியாசமான மனோநிலைக்கு உள்ளாகினோம். தாங்கள் ஏதோ பெரிய சாதனை செய்து போட்டோம், இனி இங்கே வந்தால் என்னவும் செய்யலாம், யாருக்கு கீழாதாங்களே என்று சொல்லி இப்போ இந்த தவறுகளைச்சு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு இங்கே வந்தால் இந்த படிப்பு பாதிக்கப்பட்டு போய்ச்சு அழுகிறதுலையோ அல்லது கெஞ்சுறதுலையோ அர்த்தம் இல்லை. பெற்றோர்கள் வந்து மாணவன் பல்கலைக்கழகத்துக்கு என்ன பண்ணுகின்றால் இனி எங்களோட பொறுப்பில்லை, நாங்கள் கண்காணிக்க தேவையில்லை என்ற ஒரு நிலைக்கு வரக்கூடாது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மிக முக்கியமான பிரச்சனை, இளைஞர்களை பெற்றோர்கள் கண்காணிப்பது குறைவாக இருக்கிறது. சின்ன வயசுலேயே மோட்டர் பைக்களை வேண்டி கொடுத்து வீதிகளில் உள்ளாவோர் இந்த தன்மைகள் கூட காணப்படுகிறது. ஆகவே பெற்றோருக்கும் இதில் நிறைய பொறுப்பு இருக்குது. மாணவர்கள் பல்கலைக்கழகம் நுழைந்த பின்னர் அவர்கள் நெருக்கமாக அவதானிக்க வேண்டும். மற்ற இந்த சைபர் ப்ராப்ளம்ன்றது ரகிங் வர்றது மட்டுமே இல்லை, இந்த ஆன்லைன் ஊடகங்களுக்கு ஊடாக பல தவறான வழிகளுக்கு இளைஞர்கள் ஆற்றுப்படுற நன்மை இருக்குது. ஆகவே பெற்றோருடைய கண்காணிப்பு வீட்டுக்குள்ளே இல்லாவிட்டால் வேறு பல சமூக பிரச்சனைகளுக்கும் அந்த பிள்ளைகள் முகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வந்தபடினால பெற்றோருடைய பொறுப்பு முக்கியம். இன்னும் ஒரு விடயத்துக்கு நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக மாணவர்களுக்கு வலியுறுத்த வேணும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் 300,000 பேர் காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்ற ஒரு 30,000 மாணவர்களால் தான் பல்கலைக்கழகங்கள் வருகினோம். மிச்ச 200,000 மாணவர்கள் வழியிலாம் நிற்கினோம். இந்த 30,000 மாணவர்களுக்கும் மிக பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டு இந்த உயர்கல்விக்காக செலவீடு செய்து இந்த மாணவர்களுக்கான கல்வி போதிக்கப்படுகிறது. வருடா வருடம் இதற்காக நிதி அதிகரிப்புகள் செய்யப்பட்டு வசதிகள் அதிகரிக்கப்பட்டு மேலும் இன்னும் அதிகளவு மாணவர்களை உள்ளிருப்பதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுத்தப்பட்டு, ஆக இந்த ஒரு வசதி மக்களுடைய வரிப்பணத்திலே இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த வசதி குறித்து இந்த மாணவர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில நடவடிக்கை எடுக்கும்போது விரும்பி மகிழ்வாக பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவர்களை தண்டிக்க முனைவதில்லை. அதுகள் நிர்வாகத்தினை நோக்கி, இது ஏற்கனவே துணைவேந்தர் சொன்ன மாதிரி இது ஒரு கற்கை பீடம், இது படிக்கிற இடம், அறிவை வளர்க்குற இடம், அறிவை பகிர்ற இடம். இங்கே இப்படியான வன்முறைகளும் இப்போ இந்த வன்முறைகளை தடுக்கிறதுக்கான முயற்சிகளும் வந்து இந்த பீடாதிபதி கேள்விகள் எல்லாம் தங்களோட நேரத்தை இதில் செலவிடுறதுன்றது எங்களுடைய கல்வி வளர்ச்சியை இன்னும் பாதிச்சு கொண்டிருக்கும். ஆகவே இது குறித்த கூடுதல் விழிப்புணர்வை நான் நினைக்கிறேன் ஊடகங்கள் இப்படியான சம்பவங்கள் வந்தோடனே அறிக்கைகிறதை விட்டு விடாமல் தொடர்ச்சியான விழிப்புணர்வை சமூகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய இளைஞர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் ஒரு பொறுப்புணர்வை பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற வகையில் வந்துட்டு அதைக்கு வந்து படித்து முடித்த பிறகு இப்போ இந்த வேலைகளில் பட்டதாரி என்று போராடி கொண்டிருக்கிறது மட்டுமே இல்லை, தங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுற சகல வசதிகளையும் 24 மணி கிட்டத்தட்ட பின்னேரம் 7-8-9 மணி வரையில் கூட பல்கலைக்கழகத்தை நடத்துறதுக்கு தயாராக இருப்பதாக எங்களுடைய புதிய துணைவேந்தர் அறிவித்திருக்கிறேன். ஆகவே மேக்சிமம் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்களை முன்னேற்றி சமூகத்தை முன்னேற்றி நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு பங்களிக்கிற விடயங்களில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டலை நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக செலுத்த வேண்டும். இன்னொரு விடயத்தையும் கட்டாயமாக சொல்லியிருந்தேன், இந்த ரகிங் என்றது சிரேஷ்ட மாணவர்கள் புதுமுக மாணவர்களுக்கு செய்கிறேன்னு சொல்கிறான். ஸோ சிரேஷ்ட மாணவர்கள் குற்றவாளிகளாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் புதுமுக மாணவர்களும் இந்த 2 பேர் புதுமுக மாணவர்களும் உடந்தையாக இருந்திருக்கணும். இப்போ நானும் இதே பல்கலைக்கழகத்தில் படித்தேனான், நானும் ஒரு ஆன்டி ரேங்கர். பிரச்சனை என்னென்று சொல்லி சொன்னால் இந்த புதுமுக மாணவர்கள் விரும்பி ரேங்கிங்கை வேண்டது ஏனென்றால் அடுத்த வருஷம் அப்போ தான் தாங்க செய்யலாம்.
இது மிக 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 மோசமான குருகுல சிந்தனை. அப்போ இப்போ விரும்பி ரேங்க வேண்டி போட்டு பிறகு அடித்து போட்டான் அப்படி செய்து போட்டான் இப்படி செய்து போட்டான்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அர்த்தம் இல்லை. எல்லாருமாக ஒத்துழைச்சால்தான் இந்த இந்த சமூகம், இது பல்கலைக்கழக பிரச்சனையே அல்ல, இந்த சமூக நோய்க்கு நாங்கள் தீர்வை காணலாம். இந்த இந்த மாணவர்களுக்காக செலவிடப்படுகின்ற பெருந்தொகை நிதியை இன்னமும் அந்த நிதியை அதிகரிக்கத்தோடு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு கொண்டிருக்குது, காணாது இன்னும் வேணும் என்று சொல்லி. ஆனால் மறுபுறத்திலே அண்மை காலத்திலே டாக்டர் சுஜாதா போன்றவர்கள் புதிய ஆக்கங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமாக இந்த உயர்வு கேள்விக்காக அரசாங்கம் நிதியை செலவிடுகிறது, ஏனைய துறை மாணவர்களுக்கான செலவினம் காணாமல் இருக்குது என்று குற்றஞ்சாட்டப்பட்ட சூழலையும் இது இந்த மாணவர்களுக்காக செலவிடப்பட்டு கொண்டிருக்கேக்கில்ல. மாணவர்கள் அதற்குரிய பொறுப்புணர்வோடு நடக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதையும் நாங்கள் மாணவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். ஊடகங்கள் என்ற வகையில் நீங்களும் இந்த விடயங்களில் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று வேண்டுகிறேன்.